தமிழகம் முழுவதும் 20 கோடி ரூபாய்க்கு குறையாத அளவிற்கான இலக்கை எதிர்ந்திருக்கிறோம். அது அந்த 20 கோடிக்கு குறையாது, கூடுதலாக என்பது எவ்வளவு வேண்டுமானாலும் போகலாம். தீபாவளி விற்பனை முடிந்த பிறகு உங்களுக்கு முழுமையான கணக்குகளை தெரிவிக்கிறோம். அதாவது நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. அது எப்படின்னா, நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கின் தீர்ப்பில் கடந்த ஒரு குறுகிய காலத்தில், ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னர் தான் அந்த தீர்ப்பு வந்தது. வழக்கமாக சுற்றுலாத்துறையின் சார்பில் அதற்கான அந்த கடைகள் அமைப்பதற்கான ஏல முறைகள்லாம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. ஆகவே இப்பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சுன்னா, இதை கூட்டுறவுத்துறையின் மூலமாக, கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக இதை நிர்வாகம் செய்யுங்கள் என்று அந்த அந்த பணியை கூட்டுறவு சங்கங்களுக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் 50 விற்பனை நிலையங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு 10 அரங்குகளை நம்முடைய டியூசிஎஸ், அதே போல் பூங்காநகர் கூட்டுறவு மற்றும் மனசென்னை கூட்டுறவு சங்கங்களின் சார்பாக 10 அரங்குகள் அங்கே அமைக்கப்பட்டு விற்பனை நடைபெறுகிறது. நாங்கள் அரசியல் பேசுறதுக்கு வரல. அரசியல் ரீதியான பதில்களுக்கு அரசியல் மேடைகளில் நானோ எங்களுடைய தலைவர்களோ அதற்கான இதுகளை தருவோம். நீங்களே தான் இந்த செய்திகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க. எது ஒன்றாக இருந்தாலும், அரசு ஒரு முடிவு எடுத்தாலும், மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செயல்படுத்தாலும், நீதிமன்றங்கள் வரை அது போய் வருது. அவங்களே சில இதில் உத்தரவுகளை வழிகாட்டுகளை சொல்கிறாங்க. அது மாதிரி நடக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.